ஓகே, நம்ம லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கோல்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், கனவுகள் இருக்கும். நம்ம லைஃப்ல இது செய்யணும், அது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்ம என்ன சொன்னா பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிளான் பண்ண காரியங்கள் அல்லது நம்ம லைஃப்ல வச்சிருக்க ஒரு ட்ரீம் அது அப்படியே சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நடக்காமலே இருக்கும். காரணம் என்ன சொன்னா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம லைஃப்ல உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம கார்ல நம்ம பயணம் செய்யறோம், கார்ல நம்ம ஏறும் போதே நம்ம சிந்தனையில நம்ம நியமிச்சிருவோம் எங்க நம்ம போக போறோம்னு சொல்லி. உதாரணத்துக்கு இப்ப நான் கேரளில இருந்து பினாங் போறேன்னு வச்சுங்களேன், நான் நியமிச்சிருவேன் பினாங்ல எங்க நான் போறேன்னு சொல்லி. அப்போ கேரளிலேருந்து நம்ம கிளம்பும் போது பினாங்க்கு நம்ம போகும்போது அந்த ஹைவேலையும் சரி அந்த ரோட்லையும் நம்ம சரி போயிட்டு இருக்கும்போது நிறைய லெஃப்ட் ரைட்டுன்னு எடுக்க வேண்டியதா இருக்கும், ஏன்னா நிறைய ரோடு மாற வேண்டியதா இருக்கும். அப்படியாக நம்ம ரோடு மாறும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம ரோடு மாறும்போது நம்ம மைண்ட்ல வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம், நம்ம எப்படியாச்சும் பினாங் போயிருந்தா நம்ம செட் பண்ணிருப்போம். அதே போலதாங்க லைஃப்ல, நம்ம லைஃப்ல நிறைய காரியங்கள் நடக்கலாம். அந்த ஃபோக்கஸ், நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும், என்னோட ட்ரீம் என்ன, என்னோட கனவு என்ன, லைஃப்ல எதை நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதில் வந்து எப்போதுமே நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் மிக முக்கியம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து நம்ம பிஸி ஆயிடுறோம், பிஸி ஆகிட்டு மற்ற காரியத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ணியிருக்கிற காரியங்கள் அல்லது நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள், நான் இது பார்க்கணும் என் லைஃப்பில், இது நடக்கணும், இது நிறைவேறணும் சொல்கிற காரியங்களை வந்து அது அப்படியே தங்கி போயிருக்கோம், அதெல்லாம் தாமதமாக கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லாதபடி இந்த காலையில் உங்களை நான் உற்சாகப்படுத்துக்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, என்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல காரியங்கள்லாம் பாசிட்டிவான காரியங்கள், என்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களா, இல்லை மேலே படிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களா, அல்லது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுகிறீங்களா. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம், அந்த ட்ரீம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இந்த காலை வேளையில். பாருங்க, மற்ற காரியத்தில் நம்ம பிஸி ஆகிட்டு மற்ற காரியத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமோ இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யுது அப்படியே தாமதமாயிருது. ஸோ இந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் ஹெல்த்துக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த காலகட்டத்தில், உங்களோட ஃபைனான்ஸ், உங்கள் பண ரீதியில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அல்லது உங்கள் உறவுகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த காரியங்கள் இப்போ அதிகமாக உங்களோட ஃபோக்கஸ் தேவைப்படுதோ அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆல்ரைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர்.